வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. ஸோ நான் உங்களோட பதிவில் பார்த்தேன், இந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துக்கு குபேரர் எங்கே இருக்காருன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் குபேரர் இருப்பார் இல்லையா? ஸோ உதாரணமாக இப்போது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குபேரர் எங்கே இருப்பார், என்ன இதை வழிபாடலாம்? நான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேரன் மாறுபடும். இப்போ உதாரணமாக மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம்னா அதுக்கு ஒரு குபேரன் இருக்குது. பரணிக்கு குபேரன் தனியாக இருக்கார். கிருத்திகைக்கு தனியாக குபேரன் இருக்கார். ரோகிணிக்கு தனியாக குபேரன் இருக்கார். மிருகசிரீசத்துக்கு தனியாக குபேரன் இருக்குது. அதே மாதிரி திருவாதிரைக்கு ஒரு குபேரன் இருக்கார். புனர்பூசத்துக்கு ஒரு குபேரன் இருக்கார். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் குபேரன் இருக்கிறது. அதில் நீங்கள் கேட்ட அவிட்டம் கேட்குறீங்களா? இப்போ யாரோ அவிட்டம் இருக்காக போல இருக்குது வீட்டில். ஆமாம். சரி, அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு எங்கே குலதெய்வம்னா அது கேரளாவில் இருக்குது. கேரளாவில் எங்கன்னா தலசேரிங்கிற ஊரில் இருக்குது. தலசேரி. தலசேரிக்கு பக்கத்தில் முழங்கண்ணு, முளம் போடுறோம் இல்லையா, முளம், முழங்கண்ணு அப்படிங்கிற ஊரில் மிருதங்க சைலேஸ்வரி. மிருதங்க சைலேஸ்வரி 108 துர்க்கையில் நம்பர் ஒன் துர்க்கை தான் அவன். நீங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் தாந்திரிகம் மாந்திரிகம் என்ன வேணால் ஜெய், மிருதங்க சைலேஸ்வரிகிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மிருதங்க சைலேஸ்வரியினுடைய மந்திர பிரயோகம் தனியாக ஒன்று இருக்குது. அது பண்ணியாச்சுன்னா எப்பேற்பட்ட சேவனையுமே அடித்து தூள் கிளப்பி காணாமல் போயிடும். மிருதங்க சைலேஸ்வரி தான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துடைய குலதே அந்த குபேரன். ஒரு குருநாதர் என்னென்னமோ சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் நான் இது என்னுடைய கான்செப்ட்டு, நான் சொல்லி சக்ஸஸ் ஆகுது அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போனால் அவங்க வாழ்க்கையில் வளம் பெறும், டாப்பில் இருக்கும், டாப்பில் இருக்கும், ஜாதகம் எங்கேயே போயிடும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும் மெயின். இப்போ 1000 ரூபா வருமானம் வருதுன்னா அங்கே போனால் 2000 ரூபா கிடைக்கும். அந்த ஜாதகத்துக்கு தகுந்த பாரு அவங்களுடைய ஊழ்வினை கர்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா? இப்போ அவிட்டம்னா என்ன தசா, என்ன தசை நடந்தால் அது அவங்க பிறக்கும் போது செவ்வாய் தசை பிறந்து நடந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு யோக திசை தான் நடக்கணும். இன்னும் அவங்க தீயக்கிழமை போகணும், அல்லது செவ்வாய்க்கிழமை போகணும், அல்லது அவங்களுடைய பிறந்த கிழமைனாதான் நினைக்கி போகணும், அல்லது பிறந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை போகணும். இப்போ ஐப்பசியில் பிறந்தால் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை போகணும். இப்படி ஒரு லாஜிக் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க போகணும். இல்லை என்னென்னா போகும்போது 108 கோயில் போயிட்டு போவாங்க, அப்படிலாம் போகக்கூடாது. அதுக்காக 108 துர்க்கையும் பார்க்கணும்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சொன்னேன், போகிற வழியில் இருக்கட்டும்ன்றது ஒவ்வொரு கோயிலாக சாமியை கும்பிட்டு போய் அங்கே போய் கும்பிட்றோம், அது பலனளிக்காது. 100% பலனளிக்காது. நீங்கள் குபேரனுடைய கோயிலுக்கு போகணுன்னா அந்த நாளில் தான் போகணும், அந்த கோயிலுக்கு தான் போகணும், வேறு எந்த கோயிலுக்கு போகக்கூடாது. நேராக அங்கே போயிட்டு நேராக விடுத்தே வரணும். இதுதான் என்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன். இது வரைக்கும் மீடியாவில் யாரும் சொல்லாத கோயிலும் நான் சொல்கிறது. நீங்கள் எந்த யூடியூப்பில் தேடி பாருங்கள் மிருதங்க சைலேஸ்வரி இருக்கான்னு. மிருதங்க சைலேஸ்வரி இது வரைக்கும் இந்த கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டதே இல்லை சார். சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தெரியாது யாருக்கும், புரியுதுங்களா? 108 துர்க்கையில் நம்பர் ஒன் துர்க்கை அதை வந்து நம்ம கண்ணூர் டிஸ்ட்ரிக்கு, கண்ணூர் தலசேரிக்கு பக்கத்தில் முழங்கண்ணுங்கிற ஊரில் அந்த கோயில் இருக்கு. பவர்ஃபுல் சோல், என்ன வேண்டிகளாக நடக்கும், எனக்கு இது வேணுமான்னு கேட்கணும். எனக்கு இதெல்லாம் செய்வியா அம்மா, எனக்கு இது வேணும், எனக்கு செஞ்சு கொடு. மிருதங்க சைலேஸ்வரி எனக்கு இது வேணும்னு கேட்கணும், எனக்கு கொடுத்தாயி அப்படின்னு கேட்கணும், கொடுக்கும். முறையாக பிரார்த்தனை செஞ்சு போகணும். பொதுவாக பகவதிங்கிறதே துர்க்கையினுடைய அம்சம், காளியினுடைய அம்சம் தான் பகவதி. பகவதி லேசுப்பட்டதை நினைக்காதீங்க, பயங்கரமான தேவதை அது. நீங்கள் பகவதி வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். காளி தானே பகவதி, பிரத்யங்கரா பகவதி எல்லாம் ஒன்று தான். துர்க்கை நம்ம ஊரில் துர்க்கை, அங்கே பகவதி. நம்ம ஊரில் துர்க்கை, நம்ம ஊரில் காளி, அங்கே பகவதி. சோட்டாணிக்கரையில் இருக்கலாம், சாதாரண தேவி இல்லை. சோட்டாணிக்கரை, கொடுங்கல்லூர் நிறையா இருக்குது. ஆனால் அங்கே நினச்சா போக முடியாதுன்னு சொல்கிறாங்களே சார். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லலை. யார் சொன்னால் நினச்சா தான் இல்லை, அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம். அது கோயிலும் அது என்ன செய்வனை வைக்கிற இடமா? கேரளானா ஜனங்களுக்கு ஒரு பயம் வர வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. கேரளானாலே ஜனங்களுக்கு ஒரு பயம். அப்படி கேரளாவில் எத்தனை நல்ல மனுஷன் இருக்காங்க, கேரளாவில் மனுஷரே இல்லையா? சொல்லுங்கள். எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு டீ கடை வச்சுருக்காரு. ஃபோன் பண்ணி, ஐயா வீட்டில் யாருமே இல்லை, ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு 5 டீ கொடுங்க, அதெல்லாம் போன வைங்க, எல்லாம் கொண்டு வந்தால் குடிச்சிட்டு போ, கடையில் வந்து குடிச்சிட்டு போயான்னு போன வைக்கிறாரு. அதே ஒருத்தர் கேரளாக்காரர் 1000 டீ கடை வச்சுருக்காரு. ஏட்டா ஒரு வீட்டில் இல்லை, சேச்சி இல்லையோ, சேச்சி விட போய் அவங்க கடைக்கு போய் எல்லாம் அம்பலம் போய் சாயை கொண்டு தரும், கொண்டு வந்து தர்றாங்க. 5 டீக்கு 1.5 கிலோமீட்டர் அங்கேருந்து ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் உழைக்காரு,
வந்து கேரளாக்காரெல்லாம் அங்கே வந்து பொழைச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. பாவமாக இல்லையா? நம்ம போய் வேறு ஸ்டேட்டில் இருக்கோம், இப்போ சொன்னால துங்கபத்ரா டேம்கிட்ட இருக்கோம். நம்ம எல்லாரும் வாழ்கிறதுக்கு தான் பூமி. யார் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுங்கிறது அது எனக்கு உடன்பாடே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாழலாம். ஏன் பீகார்லேயே நம்ம ஆளுக்கு இல்லையா தமிழாள், ஏன் உத்தரப்பிரதேச நம்ம ஆளுக்கு இல்லையா, ஏன் பெங்களூரில் ஆள் இல்லையா, ஐடி கம்பெனி கூட நம்ம ஆளுதான் இருக்கும். கேரளானா பயமா? கேரளாவில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. கேரளானாலே மாந்திரிகமா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் மாந்திரியம் இல்லையா, கொல்லிமலையில் இல்லையா, எல்லா பக்கம் மாந்திரியம் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே கேரளம் வந்து உண்மையிலே ஒரு புண்ணிய பூமி. அது பரசுராமர் சேத்திரம்மா. பரசுராமர் சேத்திரம் அது இங்கே கொடுங்குளூர் பகவதியெல்லாம் சாதாரண தேவையல்ல. இல்லை, அந்த அம்மன் நினச்சாதான் நம்மளால் அங்கே போகவே முடியும். நீங்கள் நினச்சா போகலாம், நினச்சா போகலாம். நம்ம அம்மான்னு போனால் போதும். எத்தனை துன்பம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சோகம், அவ்வளோ வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கிறப்போ போய் அப்படியே அழுதுட்டு வருவேன், பிரச்சனை சரியாயிடும். ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அம்மேன்னு போய் கொடுங்குளூர் அம்மான்னு போய் அழுதுட்டு வந்தால் ஒரு வாரத்தில் பிரச்சனை சால்வ் ஆகும். அனுபவிச்சு தானே சொல்கிறோம். எனக்கு ஏதாவது வழி கொடுத்தாயி, எனக்கு ஒரு வழி இல்லை, உன்னை நிற்க, உன்னை வந்து கும்பிடுதேன், நீ காப்பாற்று. காப்பாற்றிருக்கா? காப்பாற்றிருக்கா? எத்தனை நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தலைமுறைவாக கடங்காரருக்கு பயந்து வாழ்ந்துருக்கோம்? அப்போல்லாம் காப்பாற்றிருக்கிறேன். கொடுங்குளூர் பகுதி லேசப்பட்ட தேவி இல்லை, சாதாரண தேவி இல்லை. அதுக்கெல்லாம் மூத்தது மிருதங்க சைலேஸ்வரி. 108 துர்க்கையில் நம்பர் ஒன் துர்க்கை. அவிட்ட நட்சத்திரத்துடைய குபேரன். போகிறவங்க போய்க்குவங்க, நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். வேறு எந்த கோயில் போகிறீங்க, மிருதங்க சைலேஸ்வரி மட்டும் பாருங்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிருதங்க சைலேஸ்வரி. ஏன்னா அவிட்டம்னா மிருதங்கம் தாயி, அவிட்டம் இசைக்கருவிகள், மிருதங்கம். நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதர்கள் அங்கு போய் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது, மந்திர ஜபம் செய்யும் பொழுது மிருதங்க ஓசை கேட்கலாம். இது சத்தியம், மிருதங்க ஓசை கேட்கலாம். நல்லா உட்கார்ந்து அங்கே தியானம் பண்ணுறவங்க கேட்கலாம், உணரலாம். ஒரு தடவை நானும் என்னுடைய சக நண்பரும் சவால் விட்டுட்டு போகிறான் மருதமலையில். நாகப்பஞ்சமி அன்னைக்கு சர்ப்பம் வருகிறது, நம்ம பாம்பாட்டி சித்தருடைய குகையில் நாகப்பஞ்சமி அன்னைக்கு உள்ள சர்ப்பம் வருது. நான் பார்க்கல, என் நண்பர் பார்த்துட்டாரு. நான் உட்காந்து மந்திரஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், போய் மந்திரஜபம் பண்ணிட்டீங்களே, பஞ்சமி இன்னைக்கு நான் உள்ள சர்ப்பம் வருதுங்க. திருப்பி நான் வந்து திருப்பி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா, நான் வந்து சொல்லி இறைவான் பிரார்த்தனை செய்யும்போது திருப்பி சர்ப்பம் வருது. ஒரு நாளைக்கு அந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு ஒரு நாள் தான் வருமா? ரெண்டு இடம் வந்தது, வந்ததே இல்லையா? ரெண்டா இடம் வந்திருக்கு, ரொம்ப ஆச்சரியம் அது. அதே மாதிரி மிருதங்க சைலேஸ்வரியும் உணர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குபேரனாக தேடி தேடி பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிருக்கிறேன். மிருதங்க சைலேஸ்வரி பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் மணிக்கணக்காக. சாதாரண தேவி இல்லை, என்னை காக்கும் தேவி, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சோல். அன்பர்கள் அவசியம் போங்க. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு குபேரன் அங்கே தான் ஒளிந்திருக்கிறார். ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிருதங்க சைலேஸ்வரி போய் நீங்கள் வழிபடலாம், உங்கள் வாழ்க்கை வளம் பெறும்.